சுடரே ஆனந்த நிறைவே அருள்வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்களை கூறி மரியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து படிப்படியாக ஆண்டவர் இயேசுனுடைய ஆளுமையினுடைய அழுத்தங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆளுமையினுடைய அழுத்தங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, தவக்காலம் என்பது மனம் திருந்தி வா, மனம் வருந்தி வா என்று சொல்லக்கூடிய மைய சிந்தனை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது. மைய சிந்தனை அதாவது தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலே திருநீற்று புதனை நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய நெற்றிகளிலே சாம்பல் பூசப்படுகிறது. மனிதனை நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகின்ற செய்தியாக இருக்கலாம். அல்லது மனம் திருந்தி நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருப்பின் ஒட்டுமொத்தமாக தவக்காலத்தினுடைய அழுத்தமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட பாடுகளுக்கு முன்னால் அவர் பட்டிருக்கின்ற சிந்தனைகள், செயல்பாடுகள், அவருடைய அழுத்தங்கள், அவருடைய தத்துவங்கள், அவருடைய போதனைகள் இவற்றை பற்றிய ஒன்றாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள். சோதனையும் சாதனையும் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையிலே இந்த தவக்காலத்தினுடைய சிந்தனை ஓட்டங்களை நாம் எடுக்கின்றோம். சோதனைகளும் சாதனைகளும், சோதனைகளை தாண்டி செல்லுகின்றவர்கள் சாதனைகளை படைக்கின்றார்கள். சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சோதனைகளை தாண்டி செல்ல வேண்டும். எனவே இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். இறை வார்த்தையானது மத்திய நற்செய்தி 4வது பிரிவில் 1-11 இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அதன்பின் இயேசு அழகியினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூயாவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்புறந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவனை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று என மறைநூலில் எழுதி உள்ளதே என்றார். பின்னர் அழகிய அவரை எருசலேம் நகரத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்ளுவார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகி அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என எழுதியுள்ளது என்று சொன்னார். மறுபடியும் அழகி அவரை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டு சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையை அவருக்கு காட்டி, அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகி அவரை விட்டு அகன்றது. உடனே வானக தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, தவக்காலம் என்றாலே தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்றெல்லாம் நம்முடைய பகுதிகளிலே சொல்வார்கள். தனித்திருக்க வேண்டும், ஒடுக்குதல், ஒதுங்கி இருத்தல், தனிமையாக இருத்தல், அந்த சொந்த பந்தங்கள் நட்பு வட்டங்களிலிருந்து தனியாக இருத்தல், தனித்திரு, பசித்திரு, உணவிலிருந்து விலகியிரு, விரும்புகின்றவற்றையெல்லாம் உண்ணுகின்ற பழக்க வழக்கங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். விழித்திரு, விழித்திரு என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கின்ற தன்மைகளாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். எனவே தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை அடிப்படையில் நாம் இந்த இறை வார்த்தையை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அருமையான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு அழகியினால் சோதிப்பதற்காக எங்கே எடுத்துச் செல்லப்படுகிறார்? பாலை நிலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். தண்ணீர் இல்லாத, வறண்டு போன, மரங்கள் இல்லாத, மனிதர்கள் இல்லாத, ஆட்கள் இல்லாத, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். தனித்திருத்தல், தனித்திருத்தல். 40 நாட்களாக ஆண்டவருடைய பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் சிந்திக்கின்றார். எனவே அவர் தனித்திருந்து இதை பற்றிலாம் சிந்திக்கின்றார். அவருடைய உடலெல்லாம் வெப்பம் ஏறுகிறார். அதுதான் தபசு என்று சொல்லக்கூடியது. தபசு என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு அர்த்தமே வெப்பம் என்று சொல்லக்கூடியது. இயற்கையில் கூட இந்த காலகட்டமானது வெப்பமாக இருப்பதை பார்க்கிறோம், அதிகமான சூடாக இருப்பதை பார்க்கிறோம். குளிர்காலம் முடிந்து விட்டது, வேனில் காலம் தொடங்குவதற்காக ஆரம்பிக்கின்றது. ஆக தனித்திரு, பசித்திரு, வெளித்திரு என்று சொல்லுகின்ற பொழுது தபசு காலத்திலே பல்வேறு கோணங்களில் நாம் விவிலியத்திலிருந்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த 40 நாட்கள் மிகவும் அருமையாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பாலைவன அனுபவம் என்று சொல்லக்கூடியது, இயேசுவுக்கு முதல் அனுபவம் என்று சொல்லக்கூடியது திருமுழுக்கு அனுபவமாக இருக்கிறது. அந்த திருமுழுக்கும் பாலை நிலத்திலே பணியாற்றி கொண்டிருந்த திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெறுகின்ற அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது, நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கிறது. பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான், பறைசாற்றி கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான், மன மாற்றத்திற்கான திருமுழுக்கை கொடுத்து கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் அந்த யோவானிடத்திலே செல்லுகின்றார். அவர் யோர்தான் ஆற்றில தண்ணீரால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், திருமுழுக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் செல்லுகிறார்கள். மனமாற்றத்தை அடைய வேண்டும் என்ற அறைகோவலை கேட்டு மக்கள் கூட்டமானது வருந்தி திருந்தி அந்த திருமுழுக்கு யோவானிடத்திலே செல்லுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவும் அந்த கூட்டத்திலே செல்லுகிறார். முதலிலே திருமுழுக்கு யோவான் நான் தரமாட்டேன் என்று சொல்லுவது போன்று சொன்னாலும் கடைசியிலே கொடுக்கின்றார். தந்தையாகிய கடவுள் திருமுழுக்கு பெறுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதி செய்கின்றார். இவர்தான் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளால் உறுதிப்படுத்துகிறார். நம்மையும் கடவுள் திருமுழுக்கின் போது உறுதிப்படுத்துகிறார். உறுதி பூசன் போது மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அருள் அடையாளங்கள் வழியாக மீண்டும் 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 உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு பாலைவனத்திலே தனிமையாக இருந்து 40 நாட்கள் கழித்த பிறகு உடல் சோர்கிறது, உடலில் பசி எடுக்கின்றது, பசி எடுக்கின்ற அந்த நேரத்திலே அழகை வருகிறது என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் இயேசு பாலைவனத்தில் இருந்தார். எனவே அவர் அழகினால் சோதிக்கப்படுகிறார். எப்பொழுது சோதிக்கப்படுகிறார்? அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார். அதன் பின் அவர் பசியுற்றார். பசி உருகின்ற நேரத்தில் பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்களே, அதுபோன்று பசி வந்த உடனே பசி மயக்கத்தில் இவரை ஏமாற்றி விடலாம் என்று அழகையானது என்ன செய்கிறது? சோதிப்பதற்காக உடல் சார்ந்த சோதனை. உடல் சார்ந்த சோதனைகளில் ஒன்று உடல் பசி. உடல் பசி, உணர்வுகளுடைய பசிகள் தொடர்ந்து வரும். இவ்வாறாக அவர் பசி உருகிறார், தன்னுடைய உடல் சோர்ந்து போவதை கவனிக்கின்றார். அவருடைய உடல் சோர்ந்து போய்விட்டது என்றால் அவர் செத்து போக முடியும். நோன்பு இருக்கின்றவர்கள் பலவித பலவீனங்களால் தாக்கப்படுகின்ற பொழுது செத்து போய்விடலாம். இன்று நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர்கள் காலையிலிருந்து 10-15 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து நடந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பவனிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருப்பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உண்ணா நோன்பு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார், அல்லது புல்லால் உண்ணாதவர்களாக இருப்பார்கள், அசைவம் உண்ணாதவர்களாக இருப்பார்கள். இவ்வாறாக ஒருத்தல் செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம்.
இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களாக இருக்கிறது என்று நாம் கருத வேண்டும். எனவே அழகி வந்து, நீ ஏன் பசியாக இருக்கிறாய், கடவுளின் மகன் தானே, இந்த கற்களை அப்பமாக வேண்டும் என்று நீ சொல், உடனடியாக அப்பமாக மாறிவிடும் என்று சொல்கின்ற ஒரு வித்தைக்காரனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி கொடுக்கின்றார். அழகை எப்படிப்பட்ட அழகை பாருங்கள். பசி இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை வைத்து கொண்டு பசியாற்றுவதற்கான உணவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அழகையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அருமையாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று இறைவனுடைய வார்த்தையினால் வாழ்கிறான் என்று சொல்லுகின்ற அருமையான சிந்தனை. உயர்ந்த லட்சியங்கள், விடுதலைக்காக போராடியவர்கள், சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், இன்றும் சமுதாயத்தினுடைய நலனுக்காக போராடுகின்றவர்கள் நிறைய பேர்கள் உண்ணா நோன்பிருந்து பணிகளை செய்கிறார்கள், உறங்காமல் பணி செய்கிறார்கள். கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார் என்று நம்முடைய இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கண் துஞ்சார் பசி நோக்கார், பசியை ஒரு பொருட்டாக கருதாமலே தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் அருட்பணியாளர்கள், அருட்சோதரிகள் இருக்கிறார்கள், பொது நிலையினர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று சிந்தித்து பசியுற்று அந்த பசியை ஒரு பொருட்டாக கருத்தாமல் தங்களுடைய சமூகத்தினுடைய நலமான வாழ்வு என்று சொல்லக்கூடியதை அவர்கள் மனதிலே வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, அப்பம் இல்லாமலும் மனிதன் வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதை அருமையாக நிரூபித்து காட்டுகிறார். உடனடியாக அழகை என்ன செய்கிறது? ஆண்டவரை விட்டுவிடவில்லை, உடனடியாக விட்டுவிடவில்லை. அந்த அழகை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார். எருசலேம் பட்டணம், பெரிய ஆலயம் இருக்கிறது. பட்டணத்தை சுற்றி நிறைய ஊர்கள் இருக்கின்றன. அந்த ஊர்களிலே நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பணம் எல்லாம் கொண்டு எருசலேமிலே காணிக்கா போடுவார்கள். இவற்றையெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சோதனை என்று நினைத்து பாருங்கள். இன்று லஞ்ச லாவண்யம் பெருகிவிட்டது, பழகிவிட்டது என்றெல்லாம் நாம் பத்திரிகைகளிலே படிக்கின்றோம். ஒரு கட்சிகளை தக்க வைப்பதற்காக 2,000 கோடி 3,000 கோடி பணம் கொடுப்பதை நாம் பத்திரிகைகளிலே படித்து அறிந்து கொள்கின்றோம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி செல்வதற்கு பல கோடி ரூபாயை கேட்டு வாங்குகின்ற பல்வேறு மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதனுடைய அடையாளமாகவோ என்னதோ, எருசலேமை தான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த தொகுதியை உனக்கு கொடுக்கிறேன், இந்த கல்லூரியை உனக்கு கொடுக்கிறேன், இந்த ஏரியாவை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்று ஏமாற்றுகின்ற மனிதர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அதற்கு அடிபணியவில்லை. கடவுள் தூதருக்குமை குறித்து கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று விவிலியத்தையே மேற்கோள் கூறி அந்த அழகியானது ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்காக முயற்சி எடுக்கிறார், விளத்தாட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறார், தன்னுடைய வலையிலே சிக்க வைப்பதற்காக முயற்சி எடுக்கிறார். உன்னுடைய கடவுளை நீ சோதிக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு அந்த அழகைக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், எச்சரிக்கை மணியை அடிக்கின்றார். அழகை மீண்டும் விடவில்லை. ஏதாவது வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்து உடனடியாக மீண்டும் அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி கொண்டு செல்கிறார். கொண்டு சென்று அவற்றின் மேன்மை, அழகு, மரங்கள், செடி கொடிகள், இயற்கை, எல்லா வனப்புகளையும் காட்டுகிறது. காட்டி நீ என்னை வணங்கினால் இவற்றையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, திருச்சபை நமக்கு ஒடுக்குதலை பின்பற்ற வேண்டும். உண்ணுகின்ற உணவிலும் ஓய்விலும் உறக்கத்திலும் பல்வேறு காரியங்களிலும் ஒடுக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவக்காலத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். மனம் திருந்திவா, மனம் வருந்திவா என்று சொல்லக்கூடிய அழைத்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறாது. நாம் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். கடந்த புதன்கிழமையிலிருந்து இந்த நாட்களை நாம் ஆண்டவருடைய இறைவார்த்தையில் கழித்துவிட நினைக்கின்றோம். எனவே இந்த 40 நாட்கள் என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்களிலே பண்பட்ட மனிதனாக, தைரியமுள்ள ஒரு மனிதனாக, வீரமிக்க மனிதனாக, இறையாட்சியினுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான உரத்தை, ஊக்கத்தை கொடுக்கிறார். அதற்கான முன்னடையாளமாகத்தான் தன்னுடைய உடலை மேற்கொள்கின்ற, தன்னுடைய மனதை மேற்கொள்கின்ற, தன்னுடைய வெறுப்புகளையெல்லாம் மேற்கொள்கின்ற காரியமாக இந்த சோதனை இருப்பதை பார்க்கிறோம். அந்த சோதனையை அவர் வெல்லுகின்றார், அந்த சோதனையை அவர் மேற்கொள்ளுகின்றார், சோதனைகளை மேற்கொள்ளுகின்றார். 3 சோதனைகளைத்தான் அவர் சந்தித்தார் என்று நினைக்க வேண்டாம். 3,000 சோதனைகளை அவர் சந்தித்திருக்கலாம்.
மூன்று சோதனைகளைத்தான் முக்கியமாக உடல் உள்ளம் ஆன்மா என்று சொல்லுகின்ற நிலைகளிலே சந்திப்பதாக விவிலியமானது நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனால் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கலாம். இன்று நாமும் நிறைய சோதனைகளை இதனுடைய அடிப்படையில் தான் சந்திப்பதாக தோன்றுகிறார். நமக்கு ஆசை காட்டுகிறார்கள், மோசம் பண்ணுகிறார்கள், நம்மை ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றி ஆண்டவருடைய வழியிலிருந்து செல்வதற்கு சொல்லுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், பொய் சொல்லக்கூடாத துறவியர்களை பொய் சொல்லுகிறார்கள், பொய் சொல்லக்கூடாத அருப்பணியாளர்களை போலீஸ் பொய் சொல்லுவார்கள், மிகைப்படுத்துவார்கள், பதவிகளுக்கு பின்னால் ஓடச் சொல்லுவார்கள், தண்டனிட்டு வழங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், அவர்களுக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளிடத்தில் வேண்டக்கூடியது எல்லாமே நம் அனைவருக்கும் ஆண்டவர் நமக்கு பலத்தை தர வேண்டும். நாமாக இருப்பதற்கும் சுயமாக சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்குமான ஆற்றலை இந்த நாட்களில் அதிகமாக தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். நம்முடைய நாட்டிற்காக உலகத்திற்காக நாம் ஜெபிக்க துணிந்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துருக்கியிலே மக்கள் படுகின்ற வேதனைகளை பாருங்கள். சொல்லண்ணா வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதுபோல நம்மை சுற்றி நிறைய மக்கள் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உணவுக்காக, உறைவிடத்திற்காக, உறவுகளுக்காக, அன்புக்காக, பாசத்திற்காக, மன்னிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்முடைய இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் நாம் சிந்தித்து நாம் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தோம் என்றால், மன்னிப்பை கொடுத்தோம் என்றால், சோதனைகளை தாண்டி செல்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முடியும். அதுதான் நமக்கு பெரிய சோதனை. பெரிய சோதனை என்பது நம்முடைய சுயநலத்தை கடந்து பிறநலத்தை தேடக்கூடியது, நம்முடைய தன்னலங்களை துறந்து பிறநலத்தை தேடக்கூடிய ஒன்று. குறிப்பாக மன்னிப்பு என்று சொல்லுகின்ற அருள் அடையாளத்தை நாம் இறைவனிடமிருந்து அதிகமாக பெற்றுக்கொண்டு ஒப்புரவை இறைவனிடத்திலே செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஒப்புரவை கொடுக்கின்ற ஒப்புரவாளர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய அழைத்தலாக இருக்கிறது. எனவே இந்த தவக்காலம் என்று சொல்லக்கூடியது, தனித்திரு பனி பசித்திரு விழித்திரு என்று சொல்லுகின்ற கட்டங்களிலே வாழ்ந்தாலும் அதனுடைய பலனாக மற்றவர்களை தேடிச் செல்லுகின்றவர்களாக, மருத்துவமனைகளில் இல்லங்களில் நாம் தேடிச் செல்லுகின்றவர்களாக, மற்றவர்கள் நம்மை பொருட்படுத்தாத பொழுதும் நாம் தேடிச் செல்லுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய நான் என்று சொல்லுகின்ற அகந்தையிலிருந்து, அகந்தையினுடைய பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இயேசு எவ்வாறு அலகையினுடைய சோதனையிலிருந்து, பிடியிலிருந்து விடுபட்டாரோ, விடுபட்ட ஒரு வாழ்வுக்கு கடந்து சென்றாரோ, அதுபோன்று நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த தவக்காலம் மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். மரியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பையான சகோதரர்கள் சகோதரிகள் அதை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் அன்போடு தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஆதரவிற்கு மிக மிக நன்றி. ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அன்பரே, கடவுளின் மகனே, எங்களை ஆசுவதியும். குறிப்பாக இந்த தவ காலத்தில் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை ஆசுவைத்தலும். உமக்கு வந்த சோதனை போன்று எங்களுக்கும் அன்றாடம் பல்வேறு விதத்தில் சோதனைகள் வருவதை நன்கு அறிகின்றவராக இருக்கின்றேன். எங்களுக்கு பலத்தை தாருமையா, உறுதிப்பாட்டை தாருமையா, ஆழ்ந்த விசுவாசத்தை தாரும். பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளை நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஐயா. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை கடந்து செல்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஐயா. இந்த வேண்டுதல்களெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகுமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பேராலே